நண்பர்களுக்கு வணக்கம். ஏஜி நூராணி அவர்கள் எழுதிய தி ஆர்எஸ்எஸ் என்கிற நூலை முன்வைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய 7வது அத்தியாயத்தின் தலைப்பு ஆர்எஸ்எஸ்க்கு கிடைத்தது ஒரு வேத புத்தகம் என்பது. அவர் எதை குறிப்பிடுகிறார் என்றால், போல் வால்கர் எழுதிய நாம் அல்லது நமது தேசியத்தின் வரையறை என்கிற ஒரு நூலை குறிப்பிட்டு இத்தகைய தலைப்பை தந்திருக்கிறார். யார் இந்த கோல் வால்கர்? நண்பர்களே, 1925 ஆர்எஸ்எஸ் துவக்கப்பட்டதிலிருந்து அதனுடைய சர்ச்சங் செலக்காக, அதாவது மிக உயர்ந்த தலைவராக ஹெட்கேவார் திகழ்ந்தார். அவர் 1940 காலமான பொழுது அடுத்ததாக கோல் வால்கரை, மாதவ சதாசிவ கோல் வால்கரை தனது இடத்தில் நியமித்தார். எல்லாமே நியமனம்தான். ஆயுள் முழுக்க அந்த பதவி சர்ச்சங் செலக் என்பது. கோல் வால்கரும் அப்படி நியமிக்கப்பட்டார் 1940. அதிலிருந்து அவர் காலமான வரை அவர்தான் அந்த சுப்ரீம் லீடர். அதாவது 1973 வரை. ஆக 33 ஆண்டுகள், 40 to 73 வரை 33 ஆண்டுகள் அதனுடைய தலைவராக, மிகப்பெரிய தலைவராக, ஒற்றை தலைவராக கோல் வால்கர் திகழ்ந்தார். இவர் அந்த பதவிக்கு வந்தது 1940. அதற்கு முதல் ஆண்டு, அதாவது 1939 தான் இந்த நூலை எழுதினார் அவர். நாம் அல்லது நமது தேசியத்தின் வரையறை என்பதை, அதைத்தான் வேத புத்தகங்கிறாரு நூராணி. அதிலிருந்து, அந்த நூலிலிருந்து சில முக்கியமான மேற்கோள்களை அவர் கையாண்டிருக்கிறார். எனக்கு அந்த முழு நூலையும் படிக்க வேண்டும் என தோன்றியது. ஆனால் அதிலிருந்து பலர் மேற்கோள் காட்டிய சில பகுதிகளை படிச்சிருக்கேன். ஆனால் இதுவரைக்கும் முழு நூலை படிக்கலை. எதுக்கும் போய் பார்ப்போமே என்று கூகுளுக்குள் நுழைத்தால் நல்ல வேளையாக அந்த நூல் கிடைத்தது. அந்த ஆங்கிலம், அந்த நூல் சுமார் 150 பக்கங்கள் உள்ளது. அதில் 7 அத்தியாயங்களும் ஒரு முடிவுரையும் உள்ளது. அதை முழுசா படித்தேன். அதை படித்து முடித்த உடனே எனக்கு என்ன தோன்றியது என்றால், ஒரு செய்தி நினைவுக்கு வந்தது. அது என்னன்னா, இந்த புத்தகத்தை ஒரு கட்டத்தில் ஆர்எஸ்எஸ் ஏற்கவில்லை, இதை தாங்கள் அங்கீகரிக்கவில்லை இப்பொழுது என சொன்ன ஞாபகம் வந்தது. அது உண்மைதானா என்பதையும் பார்த்து கொள்ள வேண்டும் என்று மீண்டும் கூகுளுக்குள் நுழைந்த பொழுது, 2006 மார்ச் 19 டைம்ஸ் ஆஃப் இந்தியா 8 அந்த செய்தி இருந்தது. அதாவது கோல் வால்கருடைய அந்த நூலை ஆர்எஸ்எஸ் இப்பொழுது அங்கீகரிக்கவில்லை. ஏன் அங்கீகரிக்கவில்லை அப்படிங்கிறதுக்கு அவங்க சொன்ன காரணத்தை அந்த 7 மேற்கோள் காட்டியிருக்கிறது. அது இவ்வளவுதான், ஒரு ஒற்றை வரி தான். ஏன் இந்த நூலை நாங்க இப்ப அங்கீகரிக்கலைன்னா, எப்ப 2006 1939 வந்த நூலை, ஏன்னா அது முதிர்ச்சி அடைந்த குருஜியினுடைய சிந்தனையோ அல்லது ஆர்எஸ்எஸ்னுடைய கருத்துக்களையோ அந்த நூல் பிரதிபலிக்கவில்லை. அவங்க கோல் வால்கரை குருஜின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப முதிர்ச்சி இல்லாத ஒரு நிலையில எழுதிவிட்டாரியா 1939. ஆகவே பின்னாடி அவர் முதிர்ச்சி அடைகிறார். எனவே அந்த நூலில் உள்ள கருத்துக்கள்
முதிர்ச்சி அடைந்த குருஜியினுடைய கருத்துக்களும் அல்ல, ஆர்எஸ்எஸ் உடைய கருத்துக்களும் அல்ல. இப்படி சொல்லிட்டாங்க இவ்வளவு ஆண்டுகள் கழிச்சு 39ல இருந்து பிறகு 2006ல. 2006 நம்ம மனசுல வச்சுக்கணும், 2004ல் வாஜ்பாய் தலைமையில் இருந்த அந்த அரசு தோல்வி அடைஞ்சு 2004ல் இருந்து மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் அரசு, அதற்கு இடதுசாரிகள் வெளியில் இருந்த ஆதரவு. அந்த சூழல்ல 2006ல் என்ன பண்றாங்கன்னா, நாங்கள் இந்த நூலை ஏற்கலை. அப்படி என்றால் வேறு எந்த நூலை நீங்கள் ஏற்கிறீர்கள் என்ற பொழுது அந்த செய்தியும் அதற்குள்ளேயே இருக்கு. எம்ஜி வைத்தியா என்கிற ஆர்எஸ்எஸ் உடைய செய்தி தொடர்பாளர், முன்னாள் செய்தி தொடர்பாளர், அவங்ககிட்ட இந்த பத்திரிகை கேட்குது, என்னங்க இப்ப இந்த நூலை ஏற்கலையா நீங்க? அவர் சொல்றாரு, ஆமா நாங்க அதை ஏற்கல. ஏன்னா அவர் சொன்ன ஒரு காரணம், கோல்வால்கர் சர்ஜன் கலக்காக ஆவதற்கு முன்பு எழுதப்பட்ட நூல் அது. அவரானது 1940ல் தானே, ஒரு வருஷம் இடைவெளி இருக்குல்ல, அது 39ல் எழுதினதை ஏற்க மாட்டோம். 40ல் இருந்து அவர் எழுதியதெல்லாம் 1966ல் சிந்தனை கொத்து என்று ஒரு நூலாக வெளிவந்திருக்கு, அதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய கருத்துக்கள் அப்படின்னு முடித்தார். இதெல்லாம் கொடுத்த அந்த ஏடு கடைசியான ஒரு முக்கியமான கேள்வியோட அந்த செய்தி கட்டுரையை முடிக்குது. அது என்னன்னா, ஆனா நமக்குள்ள சந்தேகம், அந்த ஏடு சொல்லுது 1939ல் கோல்வால்கர் எழுதியதில் இருக்கக்கூடிய இந்த அடிப்படை சித்தாந்தம் தானே. என்ன சித்தாந்தம்? ஒரு நாட்டை வந்து கலாச்சாரத்தின் அடிப்படையில தான் அதனுடைய தேசியத்தை நிச்சயிக்கணும் என அந்த நூல்ல இருக்கு. அதை பற்றி நான் விரிவாக சொல்ல போறேன். கல்ச்சுரல் நேஷனலிசம், அந்த கலாச்சார தேசியம் தானே இப்பவும் கூட 2006லயும் ஆர்எஸ்எஸ் சொல்லுது. அந்த சிந்தனை தானே அந்த நூல்ல இருந்துச்சு 1939 நூல்ல. இப்ப அந்த நூலை அங்கீகரிக்கலைன்னா இந்த கலாச்சார தேசியம் என்கிற கோட்பாட்டை அவங்க கைவிட்டுட்டாங்களா என்று நாசுக்கா குத்தி ஒரு கேள்வியோட அந்த கட்டுரை முடியுது, செய்தி கட்டுரை. மிக கச்சிதமான முறையில் அந்த ஏடு இந்த விஷயத்தை முன் வச்சிருக்க, ஆக இதையும் நான் மனதில் உள்வாங்கி கொண்டு அந்த நூலை நான் முழுதாக அந்த நூலை முழுசாக படித்தேன். இப்ப அதிலிருந்து சில பகுதிகளை ஏற்கனவே இவர் கொடுத்திருக்காரு, ஏஜி நூராணி. அந்த பகுதிகளையும் நான் இப்ப மேற்கோள் காட்டி பேச போறேன். அத்தோடு சேர்த்து அதை விட வேறு சில முக்கியமான பகுதிகளும் அதுல இருக்கு, அதை ஏனோ நூராணி வந்து கையாளல, அவற்றையும் எடுத்துக்கொண்டு எனது உரையை நான் அமைத்துக் கொள்ளவிருக்கிறேன். முதல் விஷயம், அதில் உள்ள ஒரு முகவுரை அதுவே முக்கியமானது. அதில் உள்ள ரெண்டு வரி என்னன்னா, வி.டி. சாவர்கரின் ராஷ்டிர மீமன்சா என்கிற நூல் எனக்கு இதை எழுத உத்வேகமும் உதவியும் தந்தது. வி.டி. சாவர்கர்னா யாருன்னா, நம்ம சாவர்கர்னு பொதுவாக சொல்றோமே, அது அவங்க மொழியில சொன்னா வீர் சாவர்கர்னு, அவருடைய மூத்த சகோதரர். அவர் மராத்தியில ஒரு நூல் எழுதியிருக்காரு அந்த காலத்திலேயே, அதுக்கு பேர் தான் ராஷ்டிர மீமன்சா, அது தேசியம் பற்றி ராஷ்டிரம்னா. அந்த நூல் தனக்கு உதவியது அப்படி சொல்லிவிட்டு அந்த நூலினுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு விரைவில் வெளிவர இருக்கிறது. நான் ஏன் இதை முக்கியமா சொல்றேன்னா, பின்னாடி இன்னொரு வாதம் வேற முன் வச்சாங்க, அதெல்லாம் நூறாணி புக்கில் இல்லப்பட்டு நமக்கு வெளியில அது பற்றி விவாதம் என்னன்னா, இந்த நூலில் 2006ல் அவங்களுக்கு சில சிக்கல்களை உருவாக்கிச்சு, அதில் இருக்கக்கூடிய சில பகுதிகள். அதனால இது வந்து கோல்வால்கருடைய சிந்தனையே கிடையாதுங்க. இந்த புக்கு எது ராஷ்டிர மீமன்சா, அதனுடைய மொழிபெயர்ப்பு தான் ஒரு கோஷ்டி அடிச்சு விட்டுருக்கு. எனக்கு இந்த நூலுடைய முகவுரியை படித்த பொழுதுதான் தெரிஞ்சு இவங்க வந்து சர்வசாதாரணமா போய் சொல்றாங்க ஆர்எஸ்எஸ்ல சில பேர். அதனால இதை மர்ம தேசம்னு அழைக்கிறேன். ஆர்எஸ்எஸ்ஸை மாத்தி மாத்தி பேசுவாங்க, மறைச்சு மறைச்சு பேசுவாங்க. ஆனா இந்த நூலில்
கோல்வால்கரே அந்த முகவரிக்கு கீழே அவர் பெயர் போடப்பட்டது செய்தி உட்பட. என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த சாவர்கருடைய அந்த மூத்த சகோதரர் எழுதிய நூல் இனிமேதான் வரப்போகுது ஆங்கில நூல். இதை எழுதுவதற்கு அது உதவியா இருக்கு, உத்வேகமா இருக்கு. ஆகவே மிக தெளிவான ஒரு முடிவுக்கு நம்மளால இப்ப வர முடியுது. 1939 எழுதப்பட்ட நாம் அல்லது நமது தேசியத்தின் வரையறை என்பது கோல்வால்கருடைய நூல்தான். அவருடைய ஒரிஜினல் சித்தாந்தம் அதுதான். அவர் உத்வேகம் பெற்றிருக்கலாம் வேறு சில நூல்களில் இருந்து, சாவர்கருடைய நூல் உள்ளிட்ட, ஆனால் இந்த நூல் அவருடையதுதான். நீங்க இப்ப 2006 அங்கீகரிச்சிக்கலாம் இல்லையா, இப்ப ஆட்சிக்கெல்லாம் வந்து தைரியம் வந்த பிறகு மீண்டும் கூட அங்கீகரிக்கலாம், பாருங்க வேடிக்கை எல்லாம் நடக்கும். 2006 மறுத்தாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த நூல் அவருடைய சிந்தனையோடு தான் இருக்கு. இப்ப 1966 வந்த சிந்தனை கொத்த சொல்றாங்க, அதை நான் பிறகு நான் பேச போறேன். அதுலயும் உண்மையிலேயே இந்த 39 நூல்ல உள்ளதனுடைய காரணம் தான் இருக்கு. அது இன்னும் விரிவா இருக்கு, ஏன்னா அது பூரா நிறைய அவர் பேசியது, அதனுடைய ஆங்கில ஆக்கம் தான் அந்த நூல் சிந்தனை கொத்து என்பது. அது இவங்க எப்படித்தான் மறைச்சு கரைச்சு பேசினாலும் இவங்களுடைய சிந்தனை, அந்த சிந்தனையினுடைய மூல சரத்து, அந்த சாரம் மிக கச்சிதமாக, மிக கோர்வையாக, மிக ஒழுங்கமைவோடு அது அங்க கொடுத்திருக்காரு. நான் அந்த கருத்தோடு உடன்படல, ஆனா அவர் கொடுத்திருக்கிற விதம் மிக கச்சிதமாக ஒரு ஒழுங்கமைவோடு இருக்கு. ஒரு தெளிவான நீரோட்டத்தோடு தனது சிந்தனையை முன்வைக்கிறார். மிக மோசமான சிந்தனை. தான் தேசம் பற்றி, ராஷ்டிரம் பற்றி, ஆங்கிலத்துல நேஷன் சொல்லுவோமே, அதை பற்றி தான் பேசுறேன். அரசு ஆங்கிலத்துல ஸ்டேட் என்போமே, அதை பற்றி நான் பேசல. அவங்க மொழியில ஸ்டேட்டுக்கு ராஜ் அப்படிங்கிறாங்க, தேசத்துக்கு ராஷ்டிரம். அதே நான் இப்ப அரசு பற்றி பேசல, அதை மறந்துருக்க. தேசம் பற்றி, தேசியம் பற்றி, அது பற்றி தான் நான் பேசுறேன் முத பாயிண்ட். அப்ப ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவுக்கு வர்றாரு. நம்மள அதே பார்ட்டிலேயே போய் பார்ப்போம், விடுங்க அரசு அரசாங்கம் இதுக்குள்ள வேண்டாம். ஆனா நேஷன்னா என்ன, தேசம்னா என்ன, தேசம் என்றால் என்ன என்று ஒரு முக்கியமான வரையறைக்குள் அவர் போறார். அதற்கு முன்பு ஐரோப்பிய அரசியல் ஞானிகள் தேசம் என்பதற்கு என்னென்ன இலக்கணங்கள்லாம் கொடுத்திருக்காங்க என்பதற்கு ஒரு 3-4 உதாரணங்கள்லாம் கொடுக்கிறார். இப்ப நான் நேரங்கிறது அதுக்குள்ள எல்லாம் போகல, போக வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம இவங்களை புரிந்து கொள்ள. கடைசியா ஒரு முடிவுக்கு வர்றாரு இவர் ஒரு வரையறை, தேசம்னா என்னையா. நான் அந்த பகுதியை வாசிக்கிறேன், இது அப்படியே அவருடைய எழுத்து. தேசம் எனும் கருத்தியலில் நாடு, இனம், இந்த இடத்துல இனம் என்பதற்கு அவர் ஆங்கிலத்துல ரேஸ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டார். தேசம் எனும் கருத்தியலில் நாடு, இனம், மதம், கலாச்சாரம், மொழி எனும் தேவையான தவிர்க்க முடியாத 5 கூறுகள் உள்ளன. இந்த 5 இணைந்த ஒன்றாக இருக்கும் போது தேசம் இருக்கிறது. இதில் ஒன்று அழிந்தாலும், எந்த ஒன்று அழிந்தாலும் தேசமே அழிந்து போகும். இதுதாங்க அந்த நூலினுடைய மிக அடிப்படையான ஒரு முடிவு. இத சாதாரணமா படிக்கும்போது ரொம்ப நல்லா தெரியும். 5 விஷயங்கள் சேர்ந்தது ஒரு தேசம். மீண்டும் சொல்றேன், நாடு ஆங்கிலத்துல கண்ட்ரிங்கிற வார்த்தை, இனம் ரேஸ், மதம் ரிலிஜன், கலாச்சாரம் கல்ச்சர், மொழி லாங்குவேஜ், இந்த 5 இணைந்தது, அதுதான் தேசம். அடுத்த வாக்கு என்ன முக்கியம், இந்த 5 இருந்தா தான் அந்த தேசம் இருக்கும், அதுல எந்த ஒன்று அழிந்தாலும் தேசம் அழிக்கும். அதான் இந்த 5 சம முக்கியத்துவம் கொடுத்துருக்கிற. இந்த 5 என்ன இருக்கு, மதமும் இருக்கு. இதுதான் அடிப்படையான விஷயம். ஐரோப்பிய அரசியல் ஞானிகள் பலரும் நாம் படித்த வரைக்கும்
மார்க்சியவாதிகளுக்குள்ள கூட போகல. நேஷனாலிட்டி பற்றி ஸ்டாலின் மிக அற்புதமான ஆய்வு கட்டுரை எழுதியிருக்கார், மிக கச்சிதமான இலக்கணம் கொடுத்திருக்கிறார். அதை பற்றிய மொழி பற்றிய அவருடைய ஆய்வு மிக முக்கியமானது. இப்ப நான் அதுக்குள்ள கூட போகல, நம்ம ஆளுகளுக்குள்ள கூட போகல. நான் படித்த வரைக்கும் பல ஐரோப்பிய வல்லுநர்கள் தேசம் பற்றி பேசும்போது, தேசியம் பற்றி பேசும் பொழுது மதத்தை ஒரு கூறாக வைத்துக் கொண்டதில்லை. நீங்க மதத்தை வச்சீங்கன்னா அதை வச்சு எப்படி தேசத்தை நிர்ணயிக்கிறது? மதம் என்பது தனி வாழ்வு மனிதர்கள் அவங்களுடைய, அரசியல் என்பது பொது வாழ்வு. இவர் அதனாலதான் நான் அரசை பத்தி பேசலன்ட்டார். அப்ப அப்படி சொல்லக்கூடாது. சரி, நாடு அல்லது தேசம் என்பது பொது வாழ்வு. அந்த பொது வாழ்வுக்குள்ள கொண்டு போய் மதத்தை கொண்டாந்து ரொம்ப சாதுரியமா சேர்க்கிறார். நீங்க தயவு செஞ்சு இந்த இது உள்ள போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படி எட்டி பாருங்க. ஐரோப்பாவில் எத்தனை தேசங்கள், எத்தனை நாடுகள், ஒவ்வொரு நாடும் தனி தேசம் தான் சொல்லுதாங்க. ஜெர்மனிக்கு இங்கிலாந்துக்கு இடையே எவ்வளவு மோதல், ரெண்டும் தனித்தனி தேசங்கள். முதல் உலகத்தோ ரெண்டாம் உலகத்தோ ஐரோப்பாவுக்குள்ள எவ்வளவு சண்டை, ஆனா எல்லாம் கிறிஸ்தவ நாடுகள். அப்ப கிறிஸ்தவமும் தேசத்தை தீர்மானிப்பதுல ஒரு கூறு என்றால், என்டையர் இந்த கிறிஸ்தவ பூமி பூராமே ஒரே தேசமா தான் இருந்திருக்கணும், ஒரு தேசம். ஆனா இவ்வளவு பெரிய யுத்தங்கள், கொடூரமான உலக போர்கள் வெடிக்குமா? ஆகவேதான் அந்த மதத்தை சேர்க்கல. அவங்க வேறு சில முக்கியமான கூறுகள், நிலத்தை, மொழியை, ஒரு தொடர்ச்சியான வரலாறு, இத்தகைய கூறுகளை தான், அதை வச்சுதான் ஒரு தேசம், தேசிய இனம், நேஷனாலிட்டி என்பது வரையறுக்கப்பட்டு இயல்பாக ஒவ்வொரு தேசிய இனமும் ஒரு நாட்டை பொதுவாக கொண்டிருக்கு. அல்லது சில இடங்கள்ல நம்ம இந்தியா போல பல தேசிய இனங்களை கொண்ட ஒரு நாடும் உருவாகலாம். ஆனால் மதம் ஒரு கூறாக ஒரு தேசியத்தை தீர்மானிக்க இருக்க முடியாது. இருந்தால் அது அர்த்தமற்று போகும் என்பதற்கு தான் நான் ஐரோப்பாவுதான் நம்ம சொல்றேன். ஆனால் இவர் மதத்தை அதில் கொண்டு போய் சேர்த்து, நம்ம வந்து தேசிய இனத்துக்கே எதுன்னு பார்க்கிறோம், இவரு தேசம் என்று ஒரு தனியா வச்சுக்கிட்டு அதுக்குள்ள இனம் ரேஸ் என்பது கேட்கிறார். அந்த சொல்லாடல சிக்கல் இருக்கு. ரேஸ்ங்கிறதுக்கு தமிழ்ல இயல்பா சரியான சொல் மரபினம் என்பதுதான். தேசிய இனம் என்பது நேஷனாலிட்டி. இப்ப நான் நேரங்கிறது அதுக்குள்ள போகலாம், ஆனா இதுல எல்லாம் சிக்கல் இருக்கு. நம்ம எளிமையா புரிந்து கொள்வோம், தேசம் என்பதற்குள்ள மதத்தை சேர்த்தால் வரக்கூடிய சிக்கல் ரொம்ப வெளிப்படையான ஒன்று. அதுக்கு தான் நான் ஐரோப்பிய உதாரணத்தை சொன்னேன். ஏய், நீங்க இது பாருங்க, ஈரானுக்கு ஈராக்கு இடையில எவ்வளவு பெரிய மோதல் வந்துச்சு, ஆனா ரெண்டு நாடுகளும் ரெண்டு தேசங்களும் இஸ்லாம் தானே. ஆகவே மதத்தை ஒரு கூறாக வைத்து தேசம் பிறக்காது. இவரு திட்டமிட்டு தன்னுடைய இந்த இந்துத்துவ சிந்தனையை புகுத்துவதற்காக தேசம் என்கிற வரையறைக்குள் வேண்டுமென்றே மதத்தை சேர்த்தார். இதை சேர்க்க போய், இந்த இனமும் மதமும் சேர்க்க போய் என்னென்ன வார்த்தைகள், என்னென்ன விபரீதங்களுக்கு அவர் நம்ம இட்டு செல்கிறார் என்பதை நான் இப்ப சில மேற்கோள்களை காண்பித்து நிரூபிக்க போறேன். இந்த சில மேற்கோள்களை நூராணி அவர்களும் கையாண்டிருக்கிறார். இங்க பாருங்க, இப்ப இந்தியாவுக்கு இதை வரும்போது என்ன ஆகுது, மேற்கோள் ஆரம்பமாகுது. தேசம் என்பது ஒரு கலாச்சார அலகு, அரசு என்பது ஒரு அரசியல் அலகு, இரண்டின் கருத்தோட்டங்களும் தெளிவாக வித்தியாசமானவை. சரி, அப்படியே வச்சுக்குவோம். இப்ப தேசத்துக்கு வர்றார். சரித்திரத்திற்கு முந்திய காலம் தொட்டு இந்த நாட்டில் வாழ்வது
புராதன இனமாகிய இந்து இனம். இதற்கு பொது கலாச்சாரம், பொது தாய்மொழி, பொது வழமைகள் உண்டு. இந்த மகத்தான இந்து இனம் சிறப்பான இந்து மதத்தை போதிக்கிறது. இந்த மதத்தால் வழிநடத்தப்படும் இந்த இனமானது முசல்மான்கள் மற்றும் ஐரோப்பியர்களின் சீரழிந்த நாகரிகங்களுடன் தொடர்பு கொண்டிருந்தாலும் கடந்த 1000 ஆண்டுகளாக அதுவே உலகின் உன்னதமாக திகழ்கிறது. எது? இந்து இனம். அதுதான் தேசம். ஏன்னா ஏற்கனவே தேசம் என்பதற்குள்ள மதத்தை சேர்த்தாச்சு இல்ல, இனத்தை சேர்த்தாச்சு இல்ல. இன மதம் ரெண்டுமே அவரை பொறுத்தவரை ரொம்ப எளிமையா முடிச்சு போகுது ஒற்றை சொல்லுக்குள்ள. ஹிந்து ஹிந்து. இதுல எவ்வளவு வரலாற்று பிழைகள் இன்னும் கூட இந்த வார்த்தையை தான் பயன்படுத்துவேன், வரலாற்று மோசடிகள் இருக்கு என்பதை நான் ஒவ்வொன்றாக சொல்லுவேன். இந்த நாட்டில் வாழ்வது புராதன இனமாகிய இந்து இனம். இது என்ன புத்தா இருக்கு? இந்துங்கிற சொல்லே பின்னாடி வந்ததுதான். அது 4 வேதங்களில் இல்லை, 2 இதிகாசங்களில் இல்லை, 18 புராணங்களில் இல்லை, பல தர்மசாஸ்திரங்களில் இல்லை, எதுலையும் இல்லை, ரொம்ப பின்னாடி. இங்கே வந்த அரேபியர்கள், அடுத்து வந்த ஆங்கிலேயர்கள், அவங்க சொன்ன சொல் தான் சிந்து என்பது. அவங்கள பொறுத்த வரையிலும் சிந்துக்கு அந்த பக்கம், சிந்து நதிக்கு அந்த பக்கம், சிந்து என்பதுதான் சிந்து என்று மாறியது என்கிற ஒரு கணிப்பு இருக்கிறது. ஆனா அவங்க நூல்லதான் அது இருந்தது. பின்னாடி ஆங்கில ஆட்சியாளர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. அதனாலதான் காஞ்சி சங்கராச்சாரியார் பெரியவரே தனது தெய்வத்தின் குரல்ல குறிப்பிட்டாரு, இங்கிலீஷ்காரின் நல்ல வேலைக்கு இந்துங்கிற பேரை கொடுத்தானோ நாம தப்பிச்சோமோன்னு அப்படியே எழுதியிருக்காரு. அதே ரொம்ப எளிமையான நடையில அப்படியே மேற்கொள்கிறேன். அதுக்கு முன்பு இல்லை, அதற்கு முன்பு இருந்ததெல்லாம் வேத மதம், சைவ மதம், வைணவ மதம், அப்படித்தான் இருக்கு. அதற்கு தமிழ் இலக்கியத்திலே ஆதாரம் உண்டு, மணிமேகலையிலும் உண்டு, நீலகிரியில உண்டு, அங்கெல்லாம் இந்த மதங்கள் பற்றி மிகப்பெரிய விவாதம் நடந்திருக்கு. சுத்தமே இல்லாம அடிச்சுக்காரு. இந்த மண்ணில் புராதனமாக இருந்த இனம் வந்து இந்து இனமா? இது எவ்வளவு அபத்தமான சொல்லாடல். அன்றைக்கு இங்கே பல மரபினங்கள், இதுதான் இந்த ரேஸ்ங்கிற வார்த்தை நான் இப்ப பயன்படுத்துறேன், பல மரபினங்கள் இருந்தன, அவையெல்லாம் கலந்தன என்பதையும் இன்றைக்கு வரலாற்றாளர்கள் ஏற்றுக்கொள்றாங்க. மரபினங்கள், ரேசஸ், இங்கே ஏற்கனவே அதை மோஞ்சதார ஹரப்பா நாகரிகம் நிரூபிக்கிற விஷயம், இங்க திராவிட மரபினம் இருந்தது, அந்த நேரத்திலே ஆரிய மரபினம் அங்கிருந்து வந்தது, இருவருக்கு இடையிலே மோதலும் நடந்தது, கலப்பும் நடந்தது, அதே போல வேற பல இனங்கள். இந்த இன மோதல் மற்றும் கலப்பை வால்மீகி ராமாயணம் சுட்டி காண்பிக்கிறது என்பது உட்பட இன்றைக்கு பல வரலாற்றாளர்கள் ஏற்றுக்கொண்டிருக்க. ஏன் கோல்வால்கரே சிந்தனை குத்திலேயே அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ராமாயணம் பற்றி இந்த கருத்தை, நான் அதை பிறகு சொல்றேன். ஆகவே அன்றைக்கு இருந்தது இந்து மரபினம் அல்ல, மாறாக பல மரபினம், குறிப்பாக திராவிட மரபினம், பிறகு ஆரிய மரபினம். இதுல என்ன வேடிக்கைனா, இவரே ஆங்காங்கே சில நேரங்கள்ல ஆரிய இனம் அவருக்கு சிக்கல் வருது, இந்துன்னு சொல்லும் போது இந்து இனம்னா ஆரிய இனம் தான் என்று ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, 2 இடத்துல சொல்லியிருக்காரு. ஆனா முழுக்க முழுக்க இந்துங்கிற வார்த்தை தான் மற்ற இடங்களையும் கூட சொல்லிட்டு வர்றாரு. அப்ப இன்னொரு வந்துடும், ஆரிய இனம் தான் இந்து இனம் என்றால் இந்துக்கள் அனைவரும் ஆரியர்களா, ஏற்றுக்கொள்வீங்களா? தயவு செஞ்சு அவங்க யோசிச்சு பார்க்கட்டும். ஆமா, இப்ப இருக்கக்கூடிய இந்துக்கள் 80% பேர் இந்தியாவில் இருக்காங்கல்ல, இத்தனை கோடி பேர் ஆரியர்கள் தான்,
சொல்லுவாங்களா? இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு. இங்கே பல மரபினங்கள் இருந்தன, வந்தன, கலந்தன, நடுவிலே மோதலும் வந்தது. மனித குலத்துக்கு வரலாற்றுல பல கண்டங்கள்ல அதான் நடந்திருக்கு. ஆனா இவர் வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்து மதத்தை கொண்டு போய் புராதான இந்து இனம்னு போய் சேர்க்கிறார். அவர் மதத்துக்கும் இனத்துக்கும் வித்தியாசமே கிடையாது. இப்ப ஆனா ஏற்கனவே இனம் என்பது ஒரு அலகு, தேசத்துக்கு ஐந்து இருக்கணும்ல, ஐந்து அடிப்படையான அலகுகள், கூறுகள், அம்சங்கள் இருக்கணும், அப்பதான் தேசத்தை தீர்மானிக்கும். இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த நாட்டில் வாழ்வது புராதன இனமாகிய இந்து இனம், இதற்கு பொது கலாச்சாரம் உண்டு, பொது தாய்மொழி உண்டு, பொது வழமைகள் உண்டு. எதுக்கு? இந்து இனத்து. இப்ப பாருங்க, இப்ப நம்ம இந்துக்கள் தான் பொதுவாக 80%. இவங்க எல்லாருக்கும் பொது கலாச்சாரம் இருக்கா? இல்லையே. உணவு பழக்க வழக்கத்திலிருந்து மட்டுமல்ல, சாமிகள் இல்லையே. இன்னைக்கு வேணா மாறி இருக்கலாம். சிவனை கும்பிட்றவங்களும் இப்ப பெருமாள் கோயிலுக்கு போறாங்க, விஷ்ணுவை கும்பிட்றவங்களும் சிவன் கோயிலுக்கு போறாங்க. இப்ப கொஞ்சம் மாறிட்டு இருக்கு. அந்த காலத்துல ரொம்ப கராரா இருந்தாங்க. ஆனா இப்பொழுது கூட சிவன் கோவில்ல ஒரு வைணவர் அர்ச்சகராகி விட முடியாது, வைணவ கோவில்ல ஒரு சைவர் அர்ச்சகராகி விட முடியாது. ரொம்ப கராராத்தான் இருக்காங்க. அதே போல மடங்கள் உள்ளிட்ட, அதை விட மிக முக்கியம், இதே ஆகம கோயில்கள் தவிர்த்து வேறு எத்தனையோ கோயில்கள், அது அழகு கோயில் 18-ஆம் படி கருப்பிலிருந்து கருமாத்தூர் 3 சாமியிலிருந்து உடல் மாட சாமி வரை, காளியம்மன் மாரியம்மன் கோயில் வரை, இப்ப கடைசியா லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடம் கோயில் வரை, வழிபாட்டிலேயே எத்தனை வித்தியாசங்கள். ஆகம கோயில்கள் எல்லாம் சைவ நைவேத்தியம்தானே, பொங்கல் தானே. ஆனால் இன்றைக்கும் 18-ஆம் படி கருப்பு கோவில்ல ஆடுகோழி வெட்டப்பட்டு தான் படையல் செய்யப்படுகிறது. எங்க இருக்கு பொது கலாச்சாரம்? புரியலையே. அதுவும் இந்து இனத்துக்குன்னு, இந்துக்குள்ளேயே இந்த கலாச்சாரத்துல. இதுதான் இதோடைய சிறப்பு. நான் சொல்லுவேன், இதுதான் இதோடைய அழகு. பன்மையில் இருக்கக்கூடிய அழகு ஒற்றையிலே கிடைக்காது. இவர் ஓங்கி அடிக்கிறார். அதை விட இன்னும் உச்சம், இந்த இந்து இனத்துக்கு பொது தாய்மொழி உண்டாம். இது ரொம்ப ஆபத்தான பார்வை. அப்படின்னு ஏன் ஆபத்துன்னா, எது பொது பொது தாய்மொழி அப்படி இருக்கா? இந்துக்களுக்குன்னு ஒரு பொது தாய்மொழி இருக்கா? இருக்குங்கிறார். இப்ப நான் அந்த பகுதியை வாசிக்கிறேன், மொழி பற்றிய அந்த பகுதி. மொழி வித்தியாசங்களால் இங்கே பல தேசங்கள் இருப்பதாக தோற்றம் உள்ளது. எவ்வளவு கவனமா போறார் பாருங்க. ஆமா, இங்க தெற்கு கடைசியில தமிழ் பேசுறவங்கல இருந்து உச்சியில காஷ்மீரி வர எத்தனை மொழிகள். ஆனா அதெல்லாம் வெறும் தோற்றம் தான் ஐயா. மொழி வித்தியாசங்களால் இங்கே பல தேசங்கள் பாத்தீங்களா. இப்ப ஒரு தேசிய இனம் என்பது பொதுவாக மொழி வழி தேசிய இனம் தான் பொதுவான விஷயம். அதெல்லாம் வந்து அந்த தேசத்தில் அப்படிங்கிறது இல்ல, இன்னொரு ரகமால போட்டிருக்காரு கிண்டலா. இதெல்லாம் வெறும் தோற்றம் தான், மாயை, மயக்கம். மொழி வித்தியாசங்களால் இங்கே பல தேசங்கள் இருப்பதாக தோற்றம் உள்ளது. ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. சமஸ்கிருதம் எனும் ஒரு மொழி உருவாக்கியவைதான் அந்த பல மொழிகள். அவை தாய்மொழியாம் சமஸ்கிருதத்தின் பிள்ளைகள். சமஸ்கிருதம் கடவுள்களின் மொழி. அது இமயத்திலிருந்து தெற்கு சமுத்திரம் வரை, கிழக்கிலிருந்து மேற்கு வரை அனைவருக்கும் பொதுவானது. அனைத்து
அனைத்து சகோதர மொழிகளும் ஒன்றோடொன்று சம்பந்தப்பட்டவை, நடைமுறையில் ஒன்றுதான். எனவே தேசத்திற்கு தேவையான ஒரு மொழி இருக்கிறது. விஷயம் முடிஞ்சு வச்சு. அதாவது பல மொழிகள் இருக்கிற மாதிரி தெரியல. அப்ப இந்து இனத்துக்கு ஒரு பொது மதம் இருக்கு, அவர் சொல்றபடி அதுதான் இந்து மதம். பொது கலாச்சாரம் இருக்கான், அதுவே எப்படி பொய்ன்னு நான் சொல்லிட்டேன். பொது மொழியும் இருக்கியா? அது ஒரு மொழி தான், அது என்ன? சமஸ்கிருதம் தான். அப்ப தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், வங்கம், ஒடிசா, ஒரிய மொழி, மராட்டிய மொழி, இதெல்லாம் வந்து சும்மா தோற்றம். இது எல்லாமே சமஸ்கிருதம் பெற்றெடுத்த பிள்ளைகள் தான். ஆகவே அவரா ஒரு இலக்கணத்தை கொடுத்துக்கிட்டு தேசத்துக்கு அதில் மதத்தை சேர்த்து, மதத்தை சேர்க்கும்போது வரக்கூடிய சிக்கல், அப்ப இந்துக்கள் அனைவருக்கும் ஒரு மொழி, அது என்னன்னா சமஸ்கிருதம். ஆனா உண்மையிலே இந்துக்கள் பல கோடி பேர், தமிழ்நாட்டில் 7 கோடி பேருக்கு மேல தமிழ் மொழி பேசுறவங்க, 1,00,000 பேருக்கு தான் இங்க சமஸ்கிருதமே தெரியும். ஆனா கூலா குச்சமே இல்லாம அடிச்சு விடுறாரு இத்தனை கோடி பேருக்கும். நீங்க சுமார் 130 கோடி பேர் இருக்காங்கன்னா, 125 கோடி பேர் இருக்காங்கன்னா, 100 கோடி பேர் இந்துக்கள்னு சொல்லப்படுது. 100 கோடி பேருக்கு ஒரு பொது மொழி இருக்கியா? அதுதான் சமஸ்கிருதம். அது கடவுள் கழிச்சிய மொழி. அது பெற்றெடுத்து போட்ட பிள்ளைகள் தான் தமிழிலிருந்து இவ்வளவும் ஓங்கி அடிக்கிறார். புதிய மொழியியல் வல்லுநர் மாதிரி. ஆனா மொழியியல் வல்லுநர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள், சமஸ்கிருதத்திலிருந்து சில மொழிகள் பிறந்தன உண்மை, அது வடக்கு இருக்கு, இந்தி உள்ளிட்ட. ஆனால் தெற்கே உருவான மொழிகளுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் அடிப்படையில் சம்பந்தம் இல்லை. இவை ஒரு மூல திராவிட மொழியில் இருந்தது, அல்லது இன்னும் கூட சொல்லலாம், அந்த திராவிடம் என்கிற சொல்லே தமிழிலிருந்து மருவியதுதான். ஆகவே ஒரு ஆதி தமிழ் மொழியிலிருந்து, அதை திராவிட மொழி என்றும் சொல்லுகிறார்கள், அந்த மொழியிலிருந்து பிற்காலத்தில் உருவானவை தான் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு போன்ற மொழிகள் என்று. இது தனி குடும்பம், திராவிட மொழி குடும்பம். அது வடமொழி குடும்பம், சமஸ்கிருத மொழி குடும்பம், அல்லது ஆரிய மொழி குடும்பம். இதுதான் இன்றைக்கு மொழி வல்லுநர்கள் சொல்லுவது. ஆனா நம்முடைய வரலாறையே, தமிழின் வரலாறையே சர்வசாதாரணமாக சாப்பிட்டு ஏப்பம் விடுகிற வேலையை கோல்வால்கர் இந்த நூலிலே செய்திருக்கிறார். செஞ்சுட்டு அப்பதான் இப்ப நீங்க ஏன் சமஸ்கிருதத்தெல்லாம் திணிக்கிறாங்க? சமஸ்கிருதத்துக்கு இணையாக ஏன் தமிழை வைக்க மாட்டோம்னு சொல்றாங்க என்பதெல்லாம் புரிகிறதா இப்ப தமிழர்களுக்கு? இவங்களுடைய குருஜியுடைய சிந்தனை இது, இவங்களுடைய வேத புத்தகத்தில் இருப்பது இதுதான். ஆகவேதான் அவரு சமஸ்கிருதத்தை தான் ஏற்கிறாரு. அதற்கு இணையாக வேறு எந்த இந்திய மொழியையும் அவர் வைப்பதில்லை. இதே பகுதியுடைய கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். இந்துஸ்தானம் எனும் இந்த நாட்டில் இந்து மதம், இந்து கலாச்சாரம், இந்து மொழி, அதை பிராக்கெட்ல அவரே போறாரு. இந்து மொழினா என்னன்னா சமஸ்கிருதத்தின் இயற்கை குடும்பம் மற்றும் அதன் பிள்ளைகள் எல்லாம், இதுதான் இந்து மொழி என்பவற்றை கொண்ட இந்து இனம் உள்ளது. அது தேசம் என்னும் கருத்தியலை முழுமையாக்குகிறது. இப்ப இதுதான் தேசம். இந்த தேசத்துல இந்து இனம் இருக்கு, அந்த இந்து இனத்துக்கு ஒரு பொது மொழியும் இருக்குது, ஒரு பொது மதமும் இருக்கு, பொது கலாச்சாரமும் இருக்குது. ஆகவே தான் வரையறைத்து கொண்ட அந்த இலக்கணத்துக்குள்ள இந்து தேசம் என்பது கச்சிதமாக அடங்கி போகிறது என்கிற முடிவுக்கு வர்றார் மொதல் பாயிண்ட். இதுவே எவ்வளவு வரலாற்று ரீதியாகவும் இன்றைய யதார்த்த நடப்புலையும் எவ்வளவு எதிரானது என்பதை நான் அவ்வப்போது விளக்கி கொண்டு வந்தேன். சாதாரணமாக உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். பட் இதுல இருந்து வரக்கூடிய இன்னொரு ஆபத்து தான் ரொம்ப சிக்கலானது. அது என்னன்னா, இப்ப இதுதான் தேசம்னாச்சு, எது? இந்து தேசம், இந்து இனம். அவரை நான் மேற்கோள் காட்டுகிறேன். தேசியத்திற்கு, அதாவது இந்த தேசியத்திற்கு, அதாவது இந்து இனம், மதம், கலாச்சாரம், மொழி இவற்றுக்கு
வெளியே இவற்றுக்கு வெளியே இருக்கும் அனைவரும் மெய்யான தேசிய வாழ்விற்கு வெளியே இருப்பவர்கள். அவர்களெல்லாம் தேசிய லட்சியத்திற்கு துரோகிகள் அல்லது எதிரிகள் அல்லது பதமான நோக்கில் சொன்னால் குட்டாள்கள். விஷயம் முடிஞ்சு வச்சா, இந்து தேசம் என்பதற்குள்ள இந்து இனம், இந்து மதம், இந்து மொழி, இந்து கலாச்சாரம் தான், இதெல்லாம் சேர்ந்ததுதான் இந்து தேசியம். இதுக்கு வெளியே இருக்கவங்க கூட ஒண்ணு எதிரி இல்லாட்டி துரோகி. அப்படி என்றால் பிற மதங்களை பின்பற்றுகிறவர்கள், இஸ்லாமை பின்பற்றுகிறவர்கள், கிறிஸ்தவத்தை பின்பற்றுகிறவர்கள், சீக்கியத்தை பின்பற்றுகிறவர்கள், இவர்கள் எல்லாம் துரோகிகள் அல்லது எதிரிகள் அல்லது போனா போகுதுன்னு பதமான வார்த்தையை சொன்னா அவர் ஆங்கிலத்தில் சொல்லியிருக்க வார்த்தை இடியட், அதைத்தான் நான் முட்டாள்கள் என்று தமிழில் மொழிபெயர்த்திருக்கேன். அவ்வளவு கேவலமான பார்வை பிற மதத்தவர் பற்றி. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மதத்தவர் இந்த இந்து தேசத்தின் எதிரிகள், துரோகிகள் அப்படின்னு முடிவுகிறார். நீங்க தேசியத்தை வந்து மத அடிப்படையில் நிர்ணயித்தீங்கன்னா இப்படித்தானே ஆவீங்க. அதைத்தான் அப்புறம் சொல்லிட்டே வர்றேன். கரெக்டா வந்து நின்னாரா, நின்னுட்டு அப்புறம் ஒரு முடிவுக்கு வர்ற, அது என்னன்னா, இந்த எதிரிகள் அவங்க என்ன நிலையை இப்ப எடுக்கணும், அது அவங்களுக்கு வழிகாட்டுற. இந்த இந்து தேசியம் அதற்கு அப்பால் உள்ளவர்கள் அவங்களை பத்தி பேசுறார். நமக்கு எளிய முறையில் சொன்னா முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் அவங்களை பத்தி தான் நான் மேற்கொள் அப்படி ஆரம்பிக்கிறேன். இந்த அந்நிய சக்திகளுக்கு இரண்டு வாய்ப்புகள் உள்ளன. தேசிய இனத்துடன் கலந்திட வேண்டும். தேசிய இனம்னா என்னன்னு தெரியுது, இந்து இனத்துடன் அல்லது அதனது கருணையில் வாழ வேண்டும். அந்த தேசிய இனம் அனுமதிக்கும் வரை. அப்புறம் தேசிய இனம் விரும்பும் போது இந்த நாட்டை விட்டு வெளியேறிவிட்டது. சிறுபான்மையோர் பிரச்சனை பற்றிய சரியான கண்ணோட்டம் இதுவே, அதற்கான தர்க்க ரீதியான சரியான தீர்வு இதுவே. மைனாரிட்டி ப்ராப்ளம்னு பேசுறீங்க இல்லையா, சிறுபான்மையோர் பிரச்சனை, அதற்கான சொல்யூஷன், அதற்கான தீர்வு, சரியான தீர்வு இதுதான். என்னது? ஒன்று, பெரும்பான்மை மதத்தவருடைய கருணையில் வாழ வேண்டும். இல்லை அதுக்கு முன்பு ஒரு வழி இருக்கு, அவங்களோட கலந்துடணும். உன் மதத்தை விட்டு நீ விலகி இவங்களுடன் கலந்துடணும், இல்லாட்டி அவங்க கருணையை நம்பி வாழணும். அவங்க அந்த கருணையோடு இருக்கும் வர ஒரு நாள் கிளம்பி, ஐயா கருணையெல்லாம் நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம், நிப்பாட்டிட்டோம், நீ இந்த நாட்டை விட்டு வெளியேறுன்னு சொன்னா வெளியேறும். இதுதான் சரியான தீர்வு. ஏன் ஆர்எஸ்எஸ் காரர்கள் பிற மதத்தவரை, சிறுபான்மை மதத்தவரை வெறுக்கிறார்கள், வன்மம் கொண்டிருக்கிறார்கள், ஏன் இந்த நாட்டில் மத கலவரங்கள் வெடிக்கின்றன என்பதற்கான கருத்தியல் சிந்தனை, அந்த ஊற்றுக்கண், அந்த கோட்பாடு ஊற்றுக்கண் இந்த நூலில், இந்த கோல்வால்கருடைய இந்த கொடூரமான சிந்தனையில் இருக்கிறது என்பதை தயவு செய்து உணர்ந்து கொள்ள. இன்னும் அப்படியே சொல்லிட்டு போறாரு, முழு நூலையும் படித்த பிறகுதான் இது எவ்வளவு ஆபத்தான சிந்தனை என்பது எனக்கு புதிப்பட்டது. அடுத்து சொல்றாரு, நான் மீண்டும் மேற்கோளுக்குள்ள போறேன். இந்துஸ்தானத்தில் உள்ள அந்நிய இனங்கள் இந்து கலாச்சாரம் மற்றும் மொழியை ஏற்க வேண்டும். இந்து மொழின்னா சொல்லி சமஸ்கிருதம். இந்து மதத்தை மதிக்கவும் போற்றவும் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி முஸ்லிம்கள்லாம் இந்து மதத்தை போற்றணும், கிறிஸ்தவர்கள்லாம் போற்றணும், சீக்கியர்கள்லாம் போற்றணும், பிறகு எதுக்கு அவங்களுக்கு சொந்த மதம் இல்லை, அது போற்றணும். அதுதான், அதாவது தங்களின் தனி இருப்பை கைவிட்டு இந்து இனத்தில் இணைந்திட வேண்டும். இன்னும் பச்சையா சொல்றாரு, அல்லது கடைசியா போனா போகுதுன்னு சொல்லி இன்னொரு மாற்று ஆலோசனை, அல்லது இந்து தேசத்திற்கு முழுமையாக அடங்கியவர்களாக இந்த நாட்டில் இருக்கலாம்.
குடியுரிமைகள் கூட இல்லாதவர்களாக எந்த உரிமையையும் கோராதவர்களாக இருக்கலாம். இதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லை. சரி, இதே இந்த குடியேற்ற குடியுரிமை பிரச்சனை இப்ப வந்து சில சிஐஏ குடியுரிமை திருத்த சட்டம் என்பிஆர் என்ஆர்சி இதெல்லாம் திடீரென்று வந்ததா தயவு செஞ்சு நினைச்சாங்க. 1939 சொல்றாரு, இந்து தேசிய இனத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்நிய இனங்கள் பிற மதத்தவர்கள் அவங்க வேணா இருந்துட்டு போலாம், ஒண்ணு இந்து இனத்துல சேர்ந்துடணும் இந்து மதத்துல சேர்ந்துடணும், இல்லாட்டி அவங்க குடியுரிமை கூட இல்லாதவர்களாகத்தான் இங்கே வாழ வேண்டும். இந்து இனத்தின் கருணையிலே நம்பி அதை ஏற்று அதை வேண்டி நின்று அவ்வளவுதான், வேறு வழியே இல்லை. நண்பர்களே, இந்த நூல் எவ்வளவு ஆபத்தான சிந்தனையை கொண்டிருக்கிறது என்பது இந்நேரம் உங்களுக்கு புரிந்திருக்கும். மனசாட்சி உள்ள நடுநிலைமைவாதிகள் கூட தயவு செய்து இதை உணர வேண்டும். கூகுளில் இருக்கு, மீண்டும் படிங்க. கடைசியாக ஒன்றை சொல்லி முடிப்பேன். இப்போ கூட ஒரு எண்ணம் வரலாம், எங்க இவர் பூராமே பிற மதத்தவருக்கு எதிராக தான் இது எழுதியிருக்கார் போல்ருக்கு. அப்படி என்றால் 80% இந்துக்களுக்கான ஒரு சிந்தனை போல்ருக்கு. அப்போ அவ்வளவு பெரும்பாலோரை ஆக பெரும்பாலோரை அவர் அரவணைச்சு போறார் போல்ருக்கு என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையிலே அந்த சமஸ்கிருத சிந்தனையிலிருந்தே இந்த சிந்தனை எத்தகையது என்பதை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இவர் சொல்லுகிற இந்து இனம், இவர் சொல்லுகிற இந்து கலாச்சாரம் எத்தகையது என்பதையும் இந்த நூலில் அவர் கோடி காமிச்சிருக்காரு. இது பற்றி அவர் பின்னாடி அந்த சிந்தனை கொத்தில் சொல்கிறார், நான் அதை அப்போ நான் சொல்லுவேன். இதிலேயே இருக்கு, இதை நூறாணி கூட பயன்படுத்தலை. நான் அந்த பகுதியை மட்டும் வாசித்து எனது உரையை முடிக்கிறேன். இந்த தேசம் பற்றிய இவருடைய வரையறை இருக்கே, இதற்கு புராதன இலக்கியங்களும் ஆதாரம் இருக்கு என்று சொல்லி நிறைய பேசியிருக்கார். அதிலிருந்து சில பகுதிகள், வர்ணங்கள் மற்றும் ஆசிரமங்களை கொண்ட மக்கள் செழிப்பாக இருக்கிறார்களே அந்த இடம்தான் இந்து இனத்தின் இடம். அதாவது இந்து சமூக கட்டமைப்பு, இந்து சட்டங்களுக்கு பணிதல், அதாவது இந்து மதம் மற்றும் கலாச்சாரத்திற்கு தம்மை ஒப்படைத்தல், அந்த மக்கள் வாழும் பூமியே இந்த தேசம். அப்ப இந்த தேசம், இந்த பூமி எத்தகைய தேசம்? வர்ணங்களை ஏற்றுக்கொண்ட, ஆசிரமங்களை ஏற்றுக்கொண்ட, அதாவது வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் வாழ்கிற பூமி தான் இந்து தேசம், இந்து இனம். அந்த வர்ணாசிரமம் என்பது பிராமண சத்திரிய வைசிய சூத்திர அந்த நாளுக்கு அப்பால் வைக்கப்பட்ட பஞ்சமர்கள். இதிலிருந்துதான் இவ்வளவு ஜாதிகளும் வந்துச்சு. ஆகவே வர்ணாசிரமம் என்பது சாதியம், வர்ணாசிரமம் என்பது ஆணாதிக்கம், அங்கு பெண்களுக்கும் உரிமை கிடையாது. இந்த சமுதாய கட்டமைப்பை ஏற்றுக்கொண்ட தேசம்தான் இந்து தேசம். அப்ப இது எல்லா இந்துக்களுக்குமானது அல்ல, சூத்திரர்களுக்கானது அல்ல, பஞ்சமர்களுக்கானது அல்ல, உயர்வர்ணத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஆனது அல்ல, சமத்துவம் விரும்புகிற உயர்வர்ணத்தில் உயர் ஜாதியில் இருக்கக்கூடிய ஜனநாயக உள்ளங்களுக்கும் அல்ல இந்து தேசம் என்கிற கருத்தியல். இன்னும் கூட நான் சொல்வதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இன்னொரு பகுதியை வாசித்து நான் என் உரையை முடிப்பேன். கோல்வால்கர் சொல்கிறார், மனு தனது சட்டத்தை வகுத்த போது கூறினார், அனைவருக்கும் முந்தி பிறந்த பிராமணர்களின் புனித காலடியில் உங்களது கடமைகளை அறிந்து கொள்ள உலக மக்கள் அனைவரும் இந்துஸ்தானம் வரட்டும். சொன்னீங்களா, வர்ண ஆசிரமம் ஏதோ சொல்லிட்டாருன்னு நினைக்கீங்க, அல்ல, குறிப்பா மனு அதர்ம சாஸ்திரத்தை சொல்கிறார். இந்த மனு அதர்ம சாஸ்திரம் தான் இந்தியாவுக்கு, இந்துஸ்தானத்துக்கு, இந்து தேசத்துக்கு. அது மட்டும் இல்ல, இன்னும் அவருடைய ஆசை உலக மக்கள் எல்லாம் வந்து இந்த வர்ணாசிரமத்தை, இந்த சாதியத்தை ஏற்கணும். வர்ண அடிப்படையில், பிறப்பின் அடிப்படையில் மனு கடமைகளை நிச்சயிச்சிருக்காரே, அதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த உலகம் நல்லபடியா வாழணும். யா இந்த வர்ணாசிரமம் உலகம் முழுக்க ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற அளவுக்கு அவருடைய ஆசை இருந்தது. இதுதான் இவருடைய
தேசம் பற்றிய கோட்பாடு, இது எத்தகைய அபாயங்களுக்கு இந்த நாட்டை இட்டு சென்றது என்பதை அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.